Hello friends, welcome to KMSK Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல தக்காளி சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபியை நம்ம இன்னைக்கு கடாயில தம் போட்டு பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய்யோட கலந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோடனே இது கூட நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 பிரிஞ்சி இலை, 1 பெரிய துண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 1 ஜாதிபத்ரி, 2 லவங்கம், 2 ஏலக்காய், அப்புறம் 1 அரை ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் போல புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆட் பண்ணிட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட 1/5 பச்சை மிளகாவை 2/2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள், அப்புறமா 1 ஸ்பூன் போல் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறமா 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தக்காளி ஆட் பண்ண போகிறோம். 1 அழாக், அதாவது 1 கப் அரிசிக்கு வந்து 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 அழாக் அரிசியில் செய்ய போகிறேன். அதனால நான் இன்னைக்கு வந்து 6 தக்காளி எடுத்திருக்கேன். 6 தக்காளியுமே நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம இதை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது அப்படியே 5 மினிட்ஸ்க்கு இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா 1 கிரேவி கன்சிஸ்டன்ஸில் ஆகி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கும். இதை இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசிக்கு வந்து 2 கப் தண்ணி. அப்போ நான் வந்து 2 கப் அரிசி ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது இது கூட நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் 3 தடவை நல்லா அலசிட்டு 4வது தடவை தண்ணி பிடிச்சி அதை வந்து 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அரிசியை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது திருப்பியும் கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி இப்படியே 10 மினிட்ஸ்க்கு இது இருக்கட்டும்.
இப்போ ஒரு 10 minutes ஆயிடுச்சு இதை நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா ஆவி பறக்க பறக்க சூப்பரா ரெடி ஆயிருச்சு நம்ம தக்காளி சாதம் இப்போ இதுக்கு மேல கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் ஆட் பண்ணிட்டு இத நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இது கூட இந்த மாதிரி ரைத்தா வச்சு சர்வ் பண்ணுங்க. Thank you for watching. Bye bye.